அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதுக்கு அப்புறம் தான் குடும்பமா. அந்த குழந்தை பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கு, இந்த குழந்தை உங்களுக்காக இங்க முழிச்சிட்டு இருக்கு. நீ இந்த குழந்தை இங்க தான் படிக்கணும்னு சட்டத்துல எழுதி இருக்கா? பெட்ரூம்ல வந்து படிக்கலாம்னு எழுதி இருக்கோம் பாருங்க. மூடு வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஏய் பேசிய அசத்திர, நானும் நினைச்சிட்டேன். நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். சரி சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா தூங்கிடுவேன். தூங்கினா தட்டி எழுப்புவேன். நீ எந்த மக்களுக்காக பாடுபட்டியோ அந்த மக்கள் முன்னாடியே உன்னை சுட்டு நாய் மாதிரி கொலை பண்ணணும்.
அந்த மக்கள் என்ன பார்த்து பயப்படணும். நான் திரும்பவும் பழைய ஜேகேபியா வரணும். அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருக்கணும். தம்பி வாடா. டேய் ரொம்ப கத்தாரம். டேய் ஜேகேபி டேய் ஜேகேபி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா ஜேகேபி. ஏச்சோட பொண்டாட்டி பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டு இருக்காங்க சார். ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சார், ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்ல செத்து போறையும் பொண்டாட்டியும் குழந்தையும் உடனே கொண்டு வந்துருவீங்களா? போங்கயா, போய் உயிரோட இருக்கவங்களையாவது காப்பாத்துக்க போங்க. மிஸ்டர் ராஜா இஸ் மாஸ்டர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மை சன், ஐ அம் வெரி சாரி. ஏயா, எந்த நேரத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் கேக்குற? போ போ மேன், ஐ அம் வெரி சாரி. பாக்க பாது பாக்க பாவா ஜோசன் ராஜா இயேசு முகமது பாருங்க. நான் கை நீட்டுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்களே, கல்யாணம் பண்ண, ஆனா என்னால அவளை காப்பாத்த முடியல. சின்ன வயசுல நாட்டுக்காக செக்கு எடுத்தாருன்னு பாபுசி கதையை சொல்லி வீரத்தை ஊட்டி வளர்த்துக்கல, ஆனா இப்போ பொண்டாட்டியை என்னால காப்பாத்த முடியல. எனக்கு கிடைச்ச பரிச பாருங்க பாருங்க. பாருங்க முடியல பாருங்க.